அன்பானவர்களுக்கு இனிய வணக்கம். மனத்தின் ஈரலை போக்கி அருளை நிறைக்கும் கார்த்திகை மாதத்தின் மகிமைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பதிவு. கார்மேகங்கள் எனப்படும் மழை மேகங்கள் மழையை பொழியும் மாதம். அதனால் இது கார்த்திகை மாதம். கார்த்திகை என்னும் விண்மீன் கூட்டம் கீழ்வானில் மாலையில் தோன்றும் மாதம். எனவே இது கார்த்திகை மாதம் எனப்படுகிறது. கார்த்திகையில் நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தின் இயக்கம் சீராக இருக்கும். எனவே இம்மாதத்தின் முதல் நாள் அன்று தர்மசாஸ்தாவாகிய ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள். கார்த்திகை பௌர்ணமி அன்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது. அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கின்றனர். கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிடற்கரிய பலன்கள் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் மிகச்சிறந்த விழா கார்த்திகை தீபத் திருவிழா. அந்த நன்னாளிலே சரியாக 27 அகல் விளக்குகள் ஏற்றுவது நல்லது. வீட்டின் வாயிற்படியில் லக்ஷ்மியின் அம்சம் நிறைந்த குத்து விளக்கில் தீபம் ஏற்றுவது லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும். கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களிலுமே அதிகாலை நீராடி பூஜைகளை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி, அளவிலா செல்வம், நிறைந்த ஞானம் இல்லங்களிலே உண்டாகும். வாருங்கள், விளக்கேற்றுவோம், கார்த்திகை மாதத்தை சிறப்பு செய்வோம். நன்றி.